இது வரைக்கும் நடத்தாத சப்ஜெக்ட், அதனால் காமனாகவே சொல்லிடுறேன். தசாபக்தி ஜோதிடத்தில் வந்து ஒரு பெரிய விஷயம். தசாபக்தி எதை சுட்டி காட்டுகிறது? கரெக்ட், நடக்கும் சம்பவங்கள். ஆக ஜாதகம் எப்படி இருந்தாலும், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியை நான் விட்டுறேன், நான் காமனாகவே ஒரு லெக்சராக கொடுக்குறேன், அதில் உங்களுக்கு விளக்கம் சந்தேகம் இல்லைன்னா, ஏதாவது இருந்தால் திருப்பி யார் வேணாலும் கேளுங்கள். தசாபக்தின்றதை காமனாக, இவர் என்ன கேட்டார்னா அந்தரம் அது நட்சத்திர நாதன் எப்படின்னு கேட்டார். நான் டோட்டலாகவே கொண்டு வந்துடுறேன், ஒரு தசாபக்தின்னு ஒரு மணி நேரம் நடத்திடுவோம். ஏன்னா அந்த தசாபக்தி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். தசாபக்தி அமைப்பை நான் எப்படி சுபத்துவ சூட்சமங்களோடு கனெக்ட் பண்ணுறேன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒரு தசாபக்தி கொடுக்கக்கூடிய கிரகம். ஆக தசாபக்தி பலன்கள் அப்படின்ற டைப்பில் ஒரு ஒரு மணி நேரம் லஞ்ச் வரைக்கும் ஒரு லெக்சர் பண்ணிடலாம். அது வந்து உங்களுக்கு நிறைய சந்தேகங்களை விளக்கும். சரி, தசாபக்திகள் என்பது என்ன? இப்போ இந்த தசாபக்தி பேசிக்காக ஒரு அஞ்சு பேர் இருக்கிறீங்க இல்லையா? இந்த அஞ்சு பேர் இருக்கீங்க, தசாபக்தி எத்தனை வருஷம்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? சரி, நல்ல வேலை அதை கேப் விட்டேன். இப்போ இந்த தசாபக்தி பலன்களில் கீழேருந்தே நான் வர்றேன். தசாபக்தி அமைப்புகளில் வந்து இந்திய வேத ஜோதிடத்தின் மிகச்சிறந்த சிறப்பு தசாபக்தி தான். இதில் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு மற்ற அமைப்புகள்லையும் தசாபக்தி அமைப்புகள் கிடையாது. மற்ற நாட்டு மேலை நாட்டு ஜோதிட முறைகளில் தசாபக்தி அமைப்பு கிடையாது. தசாபக்தி, இப்போ தசாபக்தின்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க. தசாபக்தி அமைப்புகளில் நான் ஒரு தடவை எழுதியிருந்தேன், உலகின் மிகச்சிறந்த கணிதம், கண்டுபிடிக்க முடியாத கணிதம் இந்த தசாபக்தி அமைப்புகள் தான். ஒரு பெரிய ஐன்ஸ்டீனை விட பெரிய விஷயம் இது. இந்த தசாபக்தி அமைப்புகளுக்குள்ள பிரபஞ்சமே எண்களுக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், நினைக்கிறோம். ஆய்வுகளும் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா எண்கள் முடிவற்றவை, முடிவில்லாத ஒன்று. எண்கள் முடிவில்லாதவை, பிரபஞ்சமும் எல்லை இல்லாதது, முடிவில்லாதது. அப்போ எண்களுக்குள்ளே தான் பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் மகரிஷி பராசரர் ஒரு இருபது தசாபக்தி அமைப்புகளை கொடுத்துருக்கிறார். அதில் அந்த உடுமகாதசை அப்படிங்கிறது வந்து விம்சோத்ரி உடுமகாதசை, விம்சோத்ரி 120, உடுனா விண்வெளி நட்சத்திரம்னு அர்த்தம். நட்சத்திரங்கள் தருகின்ற தசாபக்தி அமைப்புகள் இந்திய வேத ஜோதிடத்தின் மிகச்சிறந்த சிறப்பு. உலக ஜோதிடத்தில் இந்திய வேத ஜோதிடத்தை தனிப்படுத்தி காட்டுகின்ற அமைப்பு இந்த தசாபக்தி அமைப்புகள். மொத்த தசா வருடங்கள் 120 அப்படிங்கிறத வந்து எப்படி எந்த கணக்கீட்டின் கீழ் சமமற்ற பங்குகளாக, நான் கூட அதை வந்து அன்டிவைடட்னு கொடுப்பேன். அதை வந்து ஒரு நேயர் யூடியூப்பில் கூட கொடுத்துருந்தார். அன்ஈக்குவல்னு தான் சார் சொல்லணும், எனக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால் அதை வந்து அன்டிவைடட்னே பேசிக்கிட்டு இருந்தேன். சமமற்ற பங்குகள்னு சொல்கிறதுக்கு நீங்கள் அன்ஈக்குவல்னு சொல்லணும், நீங்கள் அதுக்கு பதிலாக அன்டிவைடட்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அன்ஈக்குவல், சமமற்ற 120 வருடங்களை அவர் வந்து எப்படி பிரித்தார் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு பிரம்ம ரகசியம். இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜோதிடர்கள், நான் உள்பட எல்லாரும் தோற்று போன விஷயம், இதை எப்படி அவர் பிரித்தார் அப்படின்றத இன்னும் எனக்கு ஒரு காலங்கள் இருக்கிறதுனால இப்போவும் நான் சார் இப்போ கொஞ்சம் கமர்ஷியலில் ரொம்ப பிஸியாகிட்டதுனால நேரம் ஆய்வுக்கு ஒதுக்குவது எனக்கு நேரம் குறைவாக போயிடுச்சு. எப்போவுமே என்னுடைய இளம்பருவத்தில் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இது பற்றி நான் கணக்குகளே போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன். எத்தனையோ லட்சக்கணக்கான காம்பினேஷன்களை போட்டோம், என்னால் தசாபக்தி வருடங்கள் எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. இந்த லட்சக்கணக்கான காம்பினேஷன்ஸை போட்டிருக்கேன், எந்த நேரமும் இதே சிந்தனையில் இருந்திருக்கிறேன். இப்போ வந்து ஆய்வுக்கு நேரம் ஒதுக்கிறத ஒதுக்கி சுயநலமான கமர்ஷியல் ஜோதிடர் நான் வந்துட்டேன். நானும் ஒரு சுயநல கும்பலில் ஒருத்தனா வந்துட்டேன்றதான் உண்மை. ஆய்வுக்கு வந்து இப்போ நேரம் ஒதுக்க முடியல. எதிர்காலத்தில் ஏதாவது ஒன்றில் இந்த தசாபக்தி வருடங்களை கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ அந்த தசாபக்தி வருடங்கள் 120 அப்படிங்கிறதுல இறங்கு வரிசைப்படி அல்லது நம்ம அவர் கொடுத்த அமைப்பின்படியே கொண்டு வந்தோம்னா, கேது 7 வருடம், சுக்கிரன் 20 வருடம், சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7, ராகு 18, குரு 16, சனி 19, புதன் 17. ஆக ஒரு மனிதனின் ஆயுள, ஒரு மனிதனின் ஆயுளை 120 வருடங்களாக பிரித்து அந்த 120 வருடங்களையும் சமமற்ற அன்ஈக்குவல் இதாக இந்த எப்படி பிரித்தார், இதில் வந்து கூட ஒரு சின்ன இதாக வச்சுருக்கிறார். எப்படின்னா, கேது செவ்வாய் ரெண்டுமே 7 வருடம், கேது செவ்வாயைப் போலவும் ராகு சனியைப் போலவும் செயல்படுகிறது அப்படின்னா கூட, அந்த ராகுக்கு 18 ஏன், சனிக்கு 19 ஏன்,
அது ரெண்டும் 18, 19 ஒன்றா தானே இருந்திருக்கணும், அதுலேயும் கண்டுபிடிக்க முடியல. இந்த இந்த செவ்வாய் 7 கேது 7 இது ரெண்டுக்கு எந்த அமைப்பில் அவர் பிரித்தார் அப்படின்றதும் சொல்ல முடியல. சரி, ஒருவேளை சுற்றுவட்ட பாதையில் வந்து வச்சுருப்பாரோ அப்படின்னு வச்சுக்கிட்டோம். பார்வைகளை கூட ஓரளவுக்கு சொல்லிடலாம். ஏன் குருவுக்கு 5, 7, 9 பார்வை, சனிக்கு 3, 7, 10 பார்வை கூட ஓரளவுக்கு வந்துடலாம். இதைத்தான் வர முடியல. இப்போ ராகு தன்னுடைய சுற்றுப்பாதை 18 வருடங்களுக்கு ஒரு முறை, அப்போ பூமியை சுற்றுகின்ற ஒரு எல்லை அமைப்பு, பூமியை வியாபித்திருக்கின்ற ஒரு எல்லை அமைப்பு 18 வருடங்கள்னா அப்படி வச்சா கூட, அப்போ சனிக்கு 30 வருஷம் ஆகுதே, அப்போ சனிக்கு 30 ஆண்டுகள் வந்திருக்கணுமே, அதுவும் இல்லை. ஆக இந்த தசாபக்தி வருடங்கள். ஆனால் ஒன்று மட்டும் புரியுது, ஒளியையும் ஈர்ப்பு விசையையும் அவர் கலந்திருக்கிறார். இப்போ இந்த ஒளி ஈர்ப்பு விசை ஒன்று ஆரம்பித்தா ஒன்றில் போகும், ஆனால் அதை அப்பப்போ சொன்னால் தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஒளி என்பது என்ன? உச்சம் நீச்சம் நான் அறிந்த வரைக்கும், இதில் கூட விமர்சனம் வரலாம். என்னுடைய ஆய்வு முடிவுகள் ஆய்வின்படி உச்சம் என்பது கிரகம் அருகில் இருக்கும் இடம், இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துலேருந்து. ஒளி வந்து எப்போது, இப்போ வந்து உச்சம் நீச்சம் அப்படிங்கிறது இந்த தத்துவம் ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு உச்சம் உள்ள கிரகம் பூமிக்கு அருகில் இருக்குது, பூமிக்கு பக்கத்தில் இருக்குன்னா அதோடைய ஒளி நமக்கு அதிகமாக தெரியுது. இதுதான் பூமி. இந்த பூமி, பூமிக்கு அருகில் இது ஒரு நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றி வருகின்றன. இந்த பூமி ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. குரு ஒரு நீள்வட்ட பாதையில், இது ஓரளவுக்கு புரியுதா பார்த்துக்கோங்க, புரியலன்னா கேளுங்க. உச்சம் நீச்சத்துக்கு அப்படி அப்படியே தசாபக்திக்கு போவோம். இப்போ பூமியும் இப்படியே சுற்றி வரும் இல்லையா, இந்த இடத்துல பூமி வந்துடுது. குரு இப்படியே சுற்றி வரும் இல்லையா, இந்த இடத்துல குரு வந்துடுது. இங்கே கடகத்தில் குரு உச்சம், புரியுதா பாருங்கள், ஓரளவுக்கு புரியுதா. நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. இப்போ பூமி இங்கே இருக்குது, இங்கிருந்த பூமி இங்கே வந்துருச்சு. இந்த பூமிக்கு பக்கத்தில் இங்கிருந்த குரு இங்கே வரும்போது அங்கே கடகத்தில் உச்சமாவார். இந்த ரெண்டு நிலைகளுக்கும் உள்ள தூரம் குறைவானதுனால குருவின் ஒளி மாறலை, ஆனால் குரு நமக்கு பக்கத்தில் வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறார், அதிக பிரகாசமாக தெரிவார், அவருடைய ஒளி அதிகமாக நம்மிடம் வருகிறது. அப்போ தெரியாதவங்க கூட பார்த்துக்கோங்க, இல்லை மேலே எழுதட்டுமா, தெரியுதா உங்களுக்கு, கடைசியில் இருக்கிறவங்களுக்கும். அப்போ இங்கே இருக்கின்ற சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில் கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது, வானவியல் உண்மை தெரிஞ்சுக்கணும், வானவியல் உண்மை தெரிஞ்சால் தான் பலனுக்குள்ளே போக முடியும். மேம்போக்கெல்லாம் பார்த்தா பலன் எடுக்க முடியாது. ஏன் உச்சம் நீசம் பேசிக் விஷயங்கள் எல்லாம் கரைச்சி குடித்தா தான் பலன் அறிகிற தசாபக்தி அமைப்புகளுக்குள்ளே வர முடியும். ஒரு உச்ச, ஏன்னா அப்போ தான் அந்த வக்ரமும் புரிஞ்சிக்க முடியும். உச்ச வக்ரம் ஏன், சுபத்துவத்தில் நான் ஏன், இப்போ நான் ஒரு சுபத்துவத்தில் ஒரு அருமையான விஷயத்த சொன்னேன், அது யாரும் சொன்ன மாதிரி கூட எனக்கு தெரியல. வேறு யாரும் வேறு மூல நூல்களில் இது இருக்குதுன்னு சொன்னால் கூட எங்கடா யார் வேணாலும் சொல்லலாம். அகோரமூர்த்தி எங்க, கொஞ்சம் மூல நூல்கள்லாம் படிச்சிருக்கிறீங்க போல் தெரியுது, உட்காருங்க. அப்போ நான் ஒரு விஷயத்த சொன்னேன், அருகில் இருக்கும் சுபகிரகங்களால் மட்டுமே பாபகிரகங்கள் சுபத்துவம் அடையும்னு சொன்னேன். அதுக்கு உதாரணம் என்ன சொன்னால், செவ்வாய் சந்திரனை சுபப்படுத்தும், சந்திரன் செவ்வாயை சுபப்படுத்தும், குரு சனியை சுபப்படுத்தும்னு சொன்னேன். அதுக்கு ரீசனும் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள்ன்றத. இது மூல நூல்களில் கூட இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு, அந்த இந்த சுபத்துவ அமைப்பில் அதுவும் ஒன்று. எப்போது சந்திரனும் செவ்வாயும் அருகருகே இருக்கிறதோ அப்போ அது அதிகமான சுபத்துவம். குரு செவ்வாயை சுபத்துவப்படுத்துவதை விட குரு சனியைத்தான் அதிக சுபத்துவப்படுத்துவார். சந்திரன் செவ்வாய் இப்படி தான் வரும். அதே மாதிரி சுக்கிரன் சனியை சுபத்துவப்படுத்துறதை விட குரு தான் அதிக சுபத்துவப்படுத்தும். எதற்கு காரணம், இந்த தூரம் தான். இப்போ அந்த தூரத்தை சொல்கிறேன். இங்கே வரும்பொழுது பக்கத்தில் இருப்பதைப் போல இங்கே கடகத்தில் வந்துடுவார். அப்போ இதற்கு பின்னால் தெரியும் ராசிகள் கடகமாக இருக்கும், புரியுதா உங்களுக்கு. பூமியிலிருந்து பார்க்கும் நாம் அப்போது கடகராசி அமைப்பில் இருப்போம், எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதே நேரம் சூரியனுக்கு அந்த பக்கம் போகும்போது வேறு மாதிரியான நிலைமைகள் இருக்கும். இப்போ இது வந்து சூரியன் இங்கே இருக்கிறார், குருவும் இது பூமி, இது குரு, சூரியன் வெளிப்புறம் இருக்கிறது. இதே அமைப்பு அந்த பக்கமும் வரும் இல்லையா, அப்போது வேறு விதமான நிலைமைகள் வரும். இப்போ இங்கே கடகம், பூமியிலிருந்து பார்க்கும் நமக்கு கடகராசி தெரியும், அந்த கடகராசியில் குரு இருப்பதைப் போல தெரியும், அதிக பொலிவுடன் குரு தெரிவார். அப்போது அங்கே கடகராசியில் குரு உச்சம். இதுதான் உச்சத்தின் தத்துவம். ஆக நீச்ச நிலைமையாக இருக்கும்போது பூமி இங்கே இருக்க குரு அங்கே போவார். இப்போ புரியுதா, புரியலன்னா சொல்லிடுங்க, யாருக்காவது புரியலையா
இன்னொரு தடவை சொல்லணும். இப்போ இங்கே பூமி நீள்வட்ட பாதை, மாறாத நீள்வட்ட பாதை, சூரியனை எல்லா கிரகங்களும் நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக குரு உச்சமடைவார் இல்லையா? அப்போ இந்த குருவின் பாதை 12 வருட பாதை, பூமியின் பாதை 1 வருட பாதை. இந்த 12 வருட பாதையில் பூமிக்கு அருகில் குரு வரும்போது அந்த கடக குரு உச்சம், அப்போது கடகத்தை பின்னாடி ராசி கடகமாக இருக்கும். தூரமாக போவார் இல்லையா? இப்போ இங்கே பூமி இருக்கும்போது குரு இங்கே போவார் இல்லையா? போகத்தானே செய்வார். தூரமாக இருக்கும்போது மகரம். இதில் உச்ச நீச்ச சத்துவம் என்ன? அருகில் இருக்கும்போது குருவின் ஒளி பளிச்சுன்னு தெரியும். கடகத்தில் குரு இருக்கும்போது மேற்கு அடிவானில் பார்த்தீங்கன்னா, அதான் அந்த குரு தெரியும் போது பார்த்தீங்கன்னா பல 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 பலப்பலன்னு இருப்பார். மஞ்சள் கலரில் அதிகமான ஒளி ஒளித்திறனோடு இருப்பார். இதெல்லாம் ஞானிகள் வெறுங்கண்ணால் பார்த்தானே, எங்கே டெலஸ்கோப் வச்சுருந்தாங்க அந்த காலத்தில்? வெறுங்கண்ணில் பார்த்து தானே அந்த தூரத்தையே அவங்க அளந்திருக்கிறாங்க, சுபகிரகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இயற்கை சுபகிரகங்கள் எப்படி வந்தது, சுபகிரகங்கள் அமைந்த விதம், வரிசை அமைந்த விதம்லாம் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இல்லையா, ஜோதிடம் தேவரகசியங்கள் உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக ஆர்டிக்கலில் அது வந்திருக்குல்ல, அதை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது விளங்கிடும். அருகில் இருக்கும்போது குரு உச்சம், தூரத்தில் இருக்கும்போது குரு நீச்சம். இப்போ இந்த உச்ச நீச்சத்தையும் ஏன் இதற்காக சொல்கிறேன்னா, இந்த உச்ச நீச்சத்தையும் கிரகங்களுடைய ஈர்ப்பு விசையும் உச்சம் நீச்சம் ஆட்சி மூல திரிகோணம். இதுதாங்க இந்த உச்சம் நீச்சம். உச்சம் நீச்சம் ஒளி சம்பந்தப்பட்டது, ஆட்சி மூல திரிகோணம் ஈர்ப்பு விசை சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த ஈர்ப்பு விசையை எப்படி சொல்கிறேன்னா, இது ராசி கட்டம் இல்லையா, இது ராசி கட்டம். இந்த ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் கூட நான் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு புரியும். அமைக்கப்பட்ட விதம் தெரியும் இல்லையா? இந்த ராசி கட்டம் என்பது இது பூமி, இதுதான் பூமியை சுற்றியுள்ள ஒரு வான்வெளி தான். நம்முடைய பார்வை கோணத்தின் வசதிக்காக சதுரமாக்கிக்கிட்டோம். இந்த பூமியை சுற்றியுள்ள வட்டம், இந்த பூமியை சுற்றியுள்ள வட்டத்தை நாம் நம்முடைய பார்வை கோணத்திற்கு நம்ம வசதிக்காக அதை சதுரமாக்கி இருக்கிறோம், அவ்வளோதான். இப்போ வட இந்தியாவில் வட இந்திய குண்டலினிகள்லாம் பார்த்தீங்கன்னா அது ராசி சக்கரம் வேறு மாதிரி இருக்கும். சவுத் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணுறது நம்ம கண்ணுக்கு நமக்கு அது ஈஸியாக தெரியும், அவங்கள கேட்டால் அவங்க அதுதான் ஈஸின்னு வாங்க. இப்போ இந்த வட்டம், இது பூமி. இந்த பூமியை சுற்றியுள்ள 360 டிகிரி கொண்ட ஒரு நீள்வட்ட பாதை கொண்ட நீள்வட்டம், முழு வட்டம் கிடையாது, நீள்வட்ட பாதை கொண்ட இந்த ராசி சக்கரமே நம்முடைய பார்வை கோணத்திற்காக வசதிக்காக சதுரமாக்கப்பட்டது. சரி, இந்த ராசி கட்டங்கள் எப்படி அமைக்கப்பட்டன? சூரியன் இல்லையா, இப்போ சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகம் அது புதன். புதனுடைய விஸ்தீரணம் ஆளுமை ஈர்ப்பு திறன் வச்சுக்கலாம். புதனுக்கு அடுத்தது யார்? புதனுக்கு அடுத்தது சுக்கரன் இல்லையா, சுக்கரன். சுக்கரனுக்கு அடுத்தது யார்? சுக்கரனுக்கு அடுத்து யார் இருக்கா? நம்ம தான் இருக்கோம், நம்ம பூமி இருக்கோம். சந்திரனை விட்டுருவோம், சந்திரன் வந்து ஒரு துணைக்கோள். நமக்கு அடுத்து யார் இருக்கிறது? செவ்வாய்க்கு அடுத்து யார்? குருவுக்கு அடுத்து யார்? இப்போ பார்த்தீங்கன்னா புதனுடைய மிதுனம் கன்னி, சென்டரில் சூரியன், தாய் கிரகமான சந்திரன், இந்த 4 கட்டம் வந்துருச்சா? சென்ட்ரு நம்ம தான் பூமி, சுக்கரனுடைய ரிஷபம் துலாம் வந்துருச்சா? நடுவில் நாம் பூமி, இது நம்ம தான் பூமி. செவ்வாயுடைய மேஷம் விருச்சிகம் வந்துருச்சா? அடுத்து குருவின் தனுசு மீனம், மீனம் தனுசு. இப்போ இது நீள்வட்ட பாதை இல்லையா, நீள்வட்டம் தான் இல்லையா? அப்போ எண்டில் தானே இந்த எண்டில் தானே இந்த இது வரும், மகரம் கும்பம். நீள்வட்டம் சூரியனுடைய ஒளியை நீள்வட்டமாக பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பு.
அப்போ இங்கே நடுவில் இருக்கிற அத்தனையையும் பூமியாக வைத்து கொண்டு, பார்வை கோணத்தின்படி பூமியாக வைத்து கொண்டு அந்த நீள்வட்டத்தை இப்படி சதுரமாக்கினீங்கன்னா மிதுனம் கன்னி மகரம் கும்பம் வரைக்கும் வந்துடும். இப்போ ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் உங்களுக்கு தெரியுதா புரியுதா? ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதம் இப்படி தான். இதில் தான் கும்பத்திற்கு ஏன் எப்போவுமே நிதானமாக எல்லாமே நல்லதாக ஒரு மாதிரி நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை எல்லாமே அப்படின்றது காரணம், ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதத்தில் கும்பமே கடைசி ராசி, மீனம் கிடையாது, கும்பம் தான் கடைசி ராசி. ஏன்னா கடைசியாக இருக்கிறது சனிதானே. இந்த நீள்வட்ட பாதையில் இதுவே மீனம் தனுசு, இங்கே கும்பம் இங்கே மகரம், இதை தூக்கி உள்ளே அமுக்கும்போது தான் இப்படி வந்துடுது. அப்போ ராசி கட்டம் அமைக்கப்பட்ட விதத்தில் கும்பமே கடைசி ராசி அப்படின்னு நான் ஒரு இடத்துல எழுதியிருந்தேன். அந்த அமைப்பின்படி கும்பத்துக்கு தான் எல்லாமே இருளடைந்த கும்பம், சிம்மம், ஒளிமிகுந்த சிம்மம், ஒளிக்கு நேர் எதிரில் தான் இருள் இருக்கும், கும்பம் தான் நேர் எதிர். ஆனால் நம்ம ராசிப்படி நம்ம என்ன பண்ணுறோம், மீனத்தை தான் கொண்டு வந்து வைக்கிறோம். ஆக இந்த அமைப்பின்படி ராசிக்கட்ட அமைப்பின்படியே ஈர்ப்பு விசைகளை வச்சு தான் இப்போ எதுக்காக வர்றேன் இப்போ புரியுதா? ஈர்ப்பு விசை என்கின்ற அந்த கிரகத்தின் ஆளுமைத்தன்மையை வச்சு தான் ராசி கட்டம் அமைக்கப்பட்டது. அந்த கிரகம் நம்முடைய ஒளிப்பாதையில் எங்கே குறுக்கிடுகிறதோ, எங்கே அந்த கிரகத்தின் ஆளுமைத்திறன் அதிகமாக இருக்கிறதோ, அந்த நீள்வட்ட பாதையில் எங்கே தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக ஒரு கிரகம் செலுத்துகிறதோ, அந்த இடத்துக்குள்ளே போனீங்கன்னா அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் செய்ய முடியாது. இது எங்கள் ஏரியா வராதேன்றாங்கல்ல, அந்த எங்கள் ஏரியா அப்படிங்கிறது எதை வைத்து சொல்லப்பட்டது? ஈர்ப்பு விசையை வச்சு தான் சொல்லப்பட்டது இல்லையா? அப்போது இப்போ புரியுதா? உச்சம் நீசம் ஆட்சி மூல திரிகோணம். என்னுடைய இன்னொன்று சொல்லிடுறேன், இது என்னுடைய சொந்த கருத்து, சொந்த சிந்தனை, சொந்த ஆய்வு. இதில் என்னை விட மேம்பட்டு சிந்தித்தவங்க யாருனா இருக்கலாம், கான்ட்ரவர்சி இருக்கலாம், ஆனால் என்னுடைய இது இதுதான். இது மூல நூல்கள்லாம் இல்லை, இல்லை நீங்கள் எந்த நூல்லையும் இதை படிச்சிருக்க முடியாது. படிச்சிருக்கிறீங்களா யாருனா இதை? இந்த ஈர்ப்பு விசை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் என்னுடைய சுய சிந்தனை, இப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது லாஜிக்காக பொருந்தி போகாத நான் சொல்லவே மாட்டேன், இங்கே லாஜிக்கை கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல சூரியன் பக்கத்தில் புதன், மிதுனமும் கன்னியும் அவருடைய ஆளுமைன்னு சொல்லப்படுறத இந்த புதனத்துக்கு இங்கே சொல்லவே இல்லை யாரும். அப்போ இந்த புதன் அவருடைய வளையத்தை, அவருடைய எங்கள் பேட்டை இதை உள்ளே வராதுன்றது அவருடைய இதுக்குள்ளே வச்சுக்கிறார், அவருடைய ஈர்ப்பு விசைக்கு உள்ளே இருக்கிற ஒரு அமைப்பு அது. அப்போ அந்த மிதுனம் கன்னின்றது அவருடைய ஈர்ப்பு விசையை வைத்துத்தான் சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இப்போ அந்த ஈர்ப்பு விசைக்கும் ஒளிக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. அந்த கனெக்ஷன் என்னென்னு நமக்கு புரியலை, மகரிஷி பராசரருக்கு புரிஞ்சிருக்கு, அவர் ஏதோ கணக்கு நினைக்கும், ஆனால் அதை கூட அவர் மனிதனாக உணர்ந்திருக்க முடியாது, ஒரு ஞானியாக தான் உணர்ந்திருக்க முடியும். அதைத்தான் நான் சொன்னேன், அந்த தெய்வீக மனமடக்கண தெய்வீக சூழலில் பிரபஞ்சமே அவருக்கு நேரடியாக கொடுத்துருக்க வேண்டும் இந்த கணக்குகளை. நம்ம இன்றைக்கி ஈஸியாக சொல்கிறோம், பிரபஞ்சம், மகாசக்தி, கடவுள், பரம்பொருள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, அதுவே வந்து ஒரு தவ தியான நிலையில் தான் இந்த ஜோதிடம் வந்து நிறைய வந்திருக்கணும். அப்போ இந்த அமைப்புகளின்படி இப்போ ராசி கட்டம் எப்படி அமைக்கப்பட்டது அப்படிங்கிற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ ஒரு ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் ராசிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஒளி கூடுதல் குறைவு அப்படிங்கிற அமைப்பில் உச்சம் நீசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உச்ச நீசத்தின் அடிப்படையில் தான் வந்து தசாபக்தியுடைய 120 வருடங்களை மகரிஷி பராசரர் கொடுத்துருக்கிறார். இந்த தசாபக்தி வருடங்கள் 120 அமைப்பு சரி. இப்போ இந்த தசாபக்தி வருடங்கள் மனுஷனை எப்படி இயக்குகின்றன? ஒரு மனிதனை தசாபக்திகள் எப்படி இயக்குகின்றன? தசாபக்தி என்பது என்னன்னு சொல்லிட்டோம். ஒரு மனிதனின் ஆயுள் 120 பிரிக்கப்படுகிறது. அந்த 120 இந்த இத்தனை இது இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60 பிரித்து ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன், அது கூட யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த உள்வட்ட உள் சுற்று கிரகங்கள், வெளிச்சுற்று கிரகங்கள், பூமிக்கு இந்த பக்கம் இருக்கிற கிரகங்களுடைய இது வந்து 60 வரும், பூமிக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து 60 வரும். ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டாவது, ஜோதிடத்தில் குரு சுக்கர அணின்னு ரெண்டு அணி இருக்குதுன்னு தெரியும். கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால எல்லாத்தையும் விளக்கிட்டே இருந்தால் டைம் இல்லை. சப்போஸ் நான் ஜம்ப் ஆகும்போது எனக்கு புரியலன்னு சொன்னேன், யாருன்னா குறுக்க வந்தீங்கன்னா சொல்லுவேன், அதையும் சொல்லிடுறேன்.
இப்போ அந்த உள்வட்ட வெளிவட்ட கிரகங்கள் அப்படிங்கிறத 60-60 ஜம்ப் ஆனேன். என்ன அவர் நம்பிக்கைலன்னா, இதை நான் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில். அப்படி படிக்கலை ஐயா, நீங்கள் திடீர்னு இது இப்படி சொல்லிட்டு விலகிட்டீங்க சொல்லுங்கன்னா நிறுத்தி அதையும் சொல்லிட்டு தான் வெளியில் போவேன். சரியா? சரியா? ஆக அடுத்து இப்போ ரெண்டு பிரிச்சிருக்கிறோம், குரு அணி சுக்கர அணின்னு பிரிச்சிருக்கிறோம். ஜோதிடத்தில் ஒரு டீம் லீடர்ஸ் மாதிரி. இப்போ அந்த குரு சூரிய சந்திர செவ்வாய் குரு கேது, இட்ஸ் ஏ டீம். சுக்கிரன், சுக்கிரன் சனி புதன் ராகு, இட்ஸ் ஏ டீம். அப்போ ஜோதிடத்தில் 9 கிரகங்களை குரு அணி சுக்கர அணின்னு பிரிக்கிறோம். குருவின் தலைமையிலான அணி, சுக்கரனின் தலைமையிலான அணி, அருள் அணி பொருள் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அருள் அணினா இந்த லக்னங்களில் பிறப்பவர்கள் பொருளை அதிகமாக விரும்பாதவர்களாக இருப்பார்கள். அருள் அதாவது உலக வாழ்க்கையில் பெரிய இதெல்லாம் இருக்காது, ஒரு பேராசைப்படுபவர்களாக இருக்க மாட்டாங்க, இருக்கிறதை வச்சு திருப்தி அடைவாங்க அப்படி இப்படின்னு இந்த லக்னங்களை சொல்லுவோம். அருள் அணி. பொருள் அணி, சுக்கரனின் லக்னங்களில் பிறந்தவர்கள் பொருள் தேடுவதில் ரொம்ப இஷ்டமாக இருப்பாங்க, பணத்தை வச்சு தான் எல்லாமே அப்படின்றதில் இதாக இருப்பாங்க அப்படின்ற அது ஒரு குண இயல்புகளான சப்ஜெக்ட். தசாபக்திகள் அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ரெண்டு பேரும் ஒரு மாபெரும் சுபர்கள், ரெண்டு பேரும் உலக மனிதனுக்கு நல்லவைகளை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ரெண்டு கிரகங்கள். இந்த ரெண்டு கிரகங்களின் தலைமையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு, இந்த குருவிற்கு இந்த 4 பேரும், 3 பேரும் நண்பர்கள். இவர்களோடு நிழல் கிரகங்களான கேது தொடர்பு கொள்வார். இந்த சுக்கிரன், இவர்கள் மூவரும் ஒத்த கருத்துள்ளவர்கள். சுக்கிரன் சனி புதன் இவர்கள் மூவரும் ஒத்த கருத்துள்ளவர்கள். நிழல் கிரகமான ராகு இவர்களுடன் இணைவார் அப்படின்றதுல இந்த 5 பேரும் ஒருவர், அந்த 4 பேரும் ஒருவர் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த குரு அணி, இந்த குரு அணி சுக்கர அணியில் இந்த தசாபக்தி வருடங்கள் வருது இல்லையா, எவர் ஒருவர் இப்போது குரு அணி சுக்கர அணின்னு பிரிச்சிட்டேன். இப்போ இந்த குரு அணி சுக்கர அணின்னு பிரித்தா குருவின் லக்னங்கள், சூரிய சந்திர செவ்வாய் குரு லக்னங்கள், சூரிய சந்திர செவ்வாய் குரு இந்த லக்னங்கள் குருவின் அணியாக குறிப்பிடப்படுகிறது. இப்போ சுக்கிரன், சுக்கிரன் புதன் சனி ஆக 12 லக்னங்களில் இந்த குரு அணி சுக்கிர அணி இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு இந்த குரு அணி சம்பந்தப்பட்ட கடக சிம்ம விருச்சிக மேஷ மிதுன மீன தனுசு இந்த 6 லக்னங்கள் குரு அணி லக்னங்களாகவும், இந்த மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் சுக்கிர சனியோடைய 6 லக்னங்கள் சுக்கிர அணியாகவும் குறிப்பிடப்படுகிறது. இப்போ இந்த தசாபக்தி வருடங்களில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இயல்பாகவே ஒரு நல்லதை அனுபவிக்க பிறந்த ஒரு சொகுசா, ஓரளவுக்கு கஷ்டப்படாமல் அதிகமான முயற்சிகள் இல்லாமல் ஒருவர் பிறந்திருக்கிறார், பிறக்கும்போதே அதிர்ஷ்டக்காரையா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படிப்பட்ட அமைப்புள்ளவர்களுக்கு இந்த லக்னங்களில், இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசைகள் வரிசையாக வரும் நல்ல பருவத்தில். அதே அமைப்பில் இந்த 6 லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி புதன் சுக்கிரர் திசைகள் வரிசையாக வரும். இது ஒரு சூட்சுமம். இப்போ நான் பேசினதுக்கு இடையே உள்ளடக்கம் 4 வரியில் சொல்லப்போனால், எவர் ஒருவர் இந்த 6 லக்னங்களில் பிறந்து பருவத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு திசைகள் வருகிறாரோ அவர் அதிக முயற்சியின்றியே சக்சஸ் ஆகவும், எவர் ஒருவர் இந்த 6 லக்னங்களில் பிறந்து அவருக்கு சனி புதன் கேது சுக்கிர திசைகள் வரிசையாக வருகின்றதோ அவர் அதிக முயற்சியின்றி ஜெயிப்பவராக இருப்பார். இதுதான் ஒரு பெரிய தசாபக்தி அமைப்புகளில் உள்ள ஒரு சின்ன தத்துவம் தான், பெரிய சூட்சமெல்லாம் கிடையாது, சின்ன தத்துவம் தான். ஆக இந்த அமைப்பு ஏன் சொல்லப்படுகிறது, குரு அணி சுக்கரணின்னு சொல்லிட்டேன். ஒரு நண்பனுக்கு நீங்கள் துரோகம் பண்ண மாட்டீங்க, ஒரு எதிரியே கெடுப்பீங்க, இது இயல்பான ஒரு விஷயம். ஆக இந்த லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு ஃபஸ்ட் பேசிக் ஜாதகம் எப்படி இருந்தாலும் தசாபக்திகளே ஒரு சம்பவத்தை நடத்துகின்றன என்பதால், ஜாதகம் மேம்போக்காக யோகமாக தெரிந்தாலும் மகா பெரிய ஜாதகமாக தெரியும், ஆனால் அந்த நபர் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார், அது தசாபக்தியின் அடிப்படையிலானது. ஜாதகம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் நல்லா இருப்பார், அதுவும் தசாபக்தி தான்.
ஆக ஜாதகம் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட அடிப்படை கட்டமைப்பில் மகா ஜெகஜோதியாக இருந்தாலும் தசாபக்தி அமைப்புகள் தான் சம்பவங்களை அன்றைய விஷயங்களை நடத்துகின்றன அப்படிங்கிறதுனால தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம். ஆக இப்போது நான் சொன்ன அந்த 12 லக்னங்களில் 6 லக்னங்களை பிரித்து கொடுத்துருக்குறேன். இந்த 6 லக்னங்களுக்கு இது போன்ற அடிப்படை. இப்போ இதை என்னென்னா, நீங்கள் ஜெயித்தவங்களுடைய ஜாதகத்தை சுகுசாக இருக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இது அப்படியே கரெக்டாக பொருந்தும். கஷ்டம். ஆக இதைத்தான் நான் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஜாதகத்தில் 9 கிரகமும் நல்லா இருக்கணும். பேசிக்காகவே அப்படி தான் நினச்சிடுவோம். சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதும் அப்படி தான் இருக்குது. எல்லா கிரகமும் வலுவாக இருக்கணும், ஆனால் அனைத்து கிரகங்களும் சுபத்துவமாக இருக்கணும். ஒரு மூல விதி, இன்னொரு மூல விதி என்னென்னா, கிரகங்கள் நீச்சமாகவோ பகையாகவோ இருக்கக்கூடாதுன்றது உண்மைதான். நான் சில நேரங்கள் எழுதுவேன், ஒரு கிரகம் நீச்சமாக இருந்தால் நல்லது, 6 அதிபதி நீச்சமாக இருந்தால் நல்லது தான் எழுதுவேன். ஆனால் அந்த 6 அதிபதி நீச்சமாக இருந்தால் நல்ல வேலை இல்லையே. ஒருவேளை 10 அதிபதி நன்றாக இல்லாமல் போய்விட்டால் தொழிலும் இல்லை வேலையும் இல்லை என்ற நிலைமைக்கு அவர் வருவார். ஒரு இன்னொரு முக்கியமான விதி அந்த கிளாஸில் சொல்கிறேன். இது இந்த வேறு எந்த கிளாஸ்லையும் இன்னும் நான் எழுதக்கூட இல்லை. நானே ஜோதிட, அதாவது ஒரு 7-8 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், 9 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், 8 வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். இந்த 8 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சதை ஒரு 10% தான் நான் எழுதியிருப்பேன். இந்த 10% நான் எழுத ஆரம்பித்தபோது எத்தனை பேர் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்ற அமைப்பில் சில மேம்போக்கான விஷயங்களை மட்டும் எழுதி இன்றைக்கு ஒரு 20% வந்திருக்கிறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சதை, நான் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு தெரிஞ்சதை. இப்போ இந்த 20% நான் வந்து ஒரு சில காம்பினேஷன்ஸ் என்ன சொன்னேன்னா, 4 கெட்டு போயிருக்கணும், 4 இதாக இருக்கணும். உண்மை என்னவென்றால் எல்லா கிரகமும் கெடக்கூடாதுன்றது தான். கான்ட்ரவர்சியாக சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ஜோதிடமே கான்ட்ரவர்சி தான். அப்போ ஏன் வந்து 4 கிரகம் கெட்டு போயிருக்கணும், 4 கிரகம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஓரளவுக்கு பேசிக்கில் அதை புரிஞ்சிக்குவீங்கன்று தான். தேவையில்லாத கிரகம் வலுவாகக்கூடாது, தேவையான கிரகம் வலுவாக இருக்கணும். அப்படி அதுக்காகத்தான் 4 கிரகம் கெட்டு போயிருக்கணும், 4 கிரகம் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். இன்னும் இந்த விஷயத்தில் அடியாளத்திற்கு உள்ளே செல்வோமே ஆனால் எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமையில் இருக்கிற ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகம். 9 கிரகங்களும் மனிதனுக்கு தேவை, எந்த ஒரு கிரகமும் நீச்சமாயிடக்கூடாது. இந்த உடம்பே 9 இதால் ஆனது தான். எல்லா கிரகங்களும் அடி ஆழத்துக்கு, நான் அது இதே நான் வந்து 4 கிரகம் நல்லா இருந்தால் போதும், 4 கிரகம் கெட்டு போயிருந்தால் போகணும்னு எழுதியிருக்கேன். அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களா அப்படின்றதுக்காக அது எழுதப்பட்டது. இப்போ இன்றைக்கு நடத்துகின்ற இந்த கிளாஸில் நான் ஆழமாக உள்ளே போனால் 9 கிரகங்களும் கெடவே கூடாது. அப்படி கெட்டால் அதனுடைய காரகத்துவம் கெடும். இப்போ நான் சொன்ன மாதிரி 6 அதிபதி கெடலாம் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். சரி, அந்த 6 அதிபதி கெட்டார், சுத்தமாக கெட்டு போனார், நீச்சமாகி போனார். சரி, அந்த 6 அதிபதியை சந்திரனாகி நீச்சமாக போனார், மைண்டும் போச்சுல்ல, மனதும் போய்விட்டது, தாயாரும் போய்விட்டார். 6 அதிபதி காரகத்துவம் அடிபடல. எந்த ஒரு நல்ல ஜாதகத்துலேயும் எல்லா கிரகங்களும் நட்பு நிலைமையிலையாவது இருக்கும். அதைத்தான் அந்த உபஜயஸ்தானங்கள்னு சொல்கிறோம். 3, 6, 10, 11 நட்புன்னு வருவேன். அதில் கூட மூல நூல்களில் ஆட்சியாக இருக்கிறது, ஆட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னுடைய ஆய்வில் ஆட்சியாக இருக்கக்கூடாது, நட்பாக இருக்கணும்னு எழுதுவேன். ஆக எந்த ஒரு மேம்போக்காக புரிந்து கொண்டால் 4 கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எந்த 4 கிரகங்கள்? நட்பான தசை நடத்தக்கூடிய 4 கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். தசாபக்திக்கு மறுபடியும் வந்துடுறேன். ஆக ஒரு ஜாதகத்தில் 4 கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும், 4 கிரகங்கள் வலிமை இழந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த வலிமை இழந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த கிரகங்கள் நட்பு நிலையில் இருப்பது தான் யோக ஜாதகம். அந்த நட்பு நிலைமை எப்போது வரும்னு சொன்னால் அடுத்த நுணுக்கம். சரி ஐயா சொல்லிட்டீங்க, ஒரு ஜாதகத்தில், ஒரு யோக ஜாதகத்தில் 4 ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும், 4 கெட்டு போக வேண்டும்னு சொல்லிவிட்டு, இப்போ அதை வந்து 4 நட்பு நிலைமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா. இந்த ஜாதகத்தை உங்களால் முடிஞ்சால் மனசுக்குள்ளே போட்டு பாருங்கள். அந்த ஒரு யோக ஜாதகத்தில் நண்பர்கள் 4 ஆட்சி உச்சமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற போது அவர்கள் கேந்திர கோணங்களில் இருப்பார்கள். நட்பாக இருக்கணும்னு நான் சொல்லும்போது அவங்க 3, 10, 11 இருப்பாங்க, கரெக்டாக இருக்கும். இதுதான் நுணுக்கம். இதை மனசில் தேக்க, எண்ணத்தில் தேக்க முடிஞ்சால் நீங்கள் சக்ஸஸ் ஆனால். ஒரு ஜாதகத்தில் இப்போது நான் சொல்லுகின்ற இந்த இரு பிரிவாக பிரித்து இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக உள்ளே போனால் அப்படியே கடகட கடகடன் அப்படியே ஒரு பூ விரிகிற மாதிரி விரியும் பலன். இப்போ இந்த அமைப்பில்
நீங்கள் குரு சுக்கர அணி என்று பிரித்து நான் சொல்வதைப் போல நான்கு கிரகங்கள் கெட்டுப்போகி இருக்க வேண்டும், நான்கு கிரகங்கள் நல்லது செய்யக்கூடிய நான்கு கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும், நல்லது செய்ய கடமைப்படாத நல்லது செய்ய தகுதி இல்லாத கிரகங்கள் கெட்டுப்போயிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அந்த நல்லா இருக்க வேண்டிய கிரகம் நிச்சயமாக கேந்திர கோணங்களிலும், நல்லா இருக்கக்கூடாத கிரகம் நட்பு நிலைமையிலையும் இருக்கும். 3, 6, 10, 11. சரி, அடுத்த செக்டார் தசாபக்தி அமைப்புகளை எப்படி புரிந்து கொள்வது? தசாபக்தின்னு வந்துட்டோம்னாலே நாள் கணக்கில் பேசிகிட்டு இருக்கலாம், ஒரு மணி நேரத்தில் முடிப்போம். அப்போ அந்த தசாபக்தி அமைப்புகளை எப்படி புரிஞ்சுக்கிறது? பேசிக் கிரகங்களுடைய நட்பு நிலைமை, நட்பு பகை. அடுத்து இப்போ இங்கே இதுக்கு வந்துட்டோம், குரு சுக்கரன் வந்துட்டோம், பேசிக்காக வந்துடுவோம். குருவுக்கு சுக்கரன் நண்பரா? இல்லை. ஆக என்னாகும், எடுத்த எடுப்புலேயே அது எப்படி வந்துடும், ரெண்டு பேரும் பார்த்து கொள்ளவே முடியாத முறைத்து கொள்ளக்கூடிய எதிரிகள். போர்டு அப்பப்போ ஜூம் பண்ணிகிட்டே இருங்க, ஃபிக்ஸடாக. என்னுடைய ஆடியோ மட்டும் தெரிஞ்சால் போகிறோம் அல்லது நான் மட்டும் தெரிஞ்சால் போகிறோம், ஃபிக்ஸடாக இது ரொம்ப முக்கியம். போர்டு ரொம்ப முக்கியம். ஆக குரு சுக்கரன் ரெண்டு பேருமே கண்டிப்பாக எதிரிகள். சரி, இது ஒரு டீம், கபடி டீம், கிரிக்கெட் டீம் எப்படின்னா வச்சுக்கோம், ரெண்டு டீம் விளையாட்டாக இருந்தாலும் எதிரி விளையாடு எதிரி தானே. சரி, அப்போ இதில் உள்ளவன் அதில் உள்ளவனுக்கு எதிரியாக தானே இருக்க முடியும். சூரியனுக்கும் சனிக்கும் என்ன? கடுமையான பகை, கடும் பகை. ஜென் இதில் இன்னொன்று. சரி, அடுத்து ஜோதிடம் மேம்போக்கானதே இல்லை, ஜோதிடம் மேம்போக்கானதே இல்லை. பலன்னு வந்துட்டா, பலன் சொல்லணும்னு வந்துட்டா, உழைக்கணும்னு வந்துட்டா கஷ்டப்பட்டு தான் தீரணும். மேம்போக்காக வர்றதுக்கு இது ஜோதிடம் ஒரு சாதாரண கணிதமோ கணக்கோ இல்லை. 2, 2, 4 சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா ஜோசியம் வரவே வராது. அதை நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாது. இன்வால்மெண்ட், அதை புரிந்து கொள்ள பரம்பொருள் நமக்கு கொடுக்குன்ற ஒரு அறிவு, ஞானம். அறிவே கிடையாது, அறிவு இருந்தால் ஜோசியம் வராது, ஞானம் இருந்தால் தான் ஜோசியம் வரும். அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஜோசியம் வராது. இதான் உண்மை, சிரிக்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்போ ஞானம்ன்றது இயல்பாகவே கைவரப்பெறுவது, அறிவுன்றது அடுத்தவங்க சொல்லி கொடுக்கறது. நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு ஏறுறதான் ஏறும். சரி, இப்போ நான் வந்து இதில் கூட குருவும் சுக்கரனும் எதிரின்னு சொல்கிறேன், ஆனால் நான் என்னைக்காவது எதிரின்னு எழுதியிருக்கிறேனா? எழுத மாட்டேன். அகோரமூர்த்தி அதை கொஞ்சம் புரிஞ்சிருப்பார். எதிர்த்தன்மை, அவர் எதிர்த்தன்மை கொண்டவர்னு எழுதியிருப்பேன். என்னுடைய என்னை எழுதுகிறவங்க, என்னை ஃபாலோ பண்ணுறவங்க சில நேரம் நானே குரு குழுவில் கவனிக்கிறேன், நீங்களே வந்து என்ன பண்ணுறீங்க, என்னுடைய வார்த்தைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்போ நான் என்றைக்குமே எதிரின்னு எழுதுறதில்லை, எதிர்த்தன்மை கொண்ட கிரகம்னு எழுதுகிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் சனி, சூரியனும் சனியும் கடுமையான எதிரிகள். இப்போ இந்த எதிரிலையும் கடுமையான இதெல்லாம் இந்த கிரகங்களுடைய பகை உறவுகளை புரிஞ்சுக்கிட்டா தான் காம்பினேஷன்ஸ் சேர்க்கை இருக்கு இல்லையா. புதனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அங்கே என்ன பலன்னு நம்ம எடுக்க முடியும். ஒரு தசாபக்தி வருது, செவ்வா தசை வருது, அங்கே புதன் சேர்ந்திருக்கிறார். செவ்வா தசை என்ன பலனை செய்யும்? அப்புறம் என்ன பலனை செய்யும்னு எடுக்கிறதுக்கு கிரக சேர்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு அடுத்து வேணால் கிளாஸோட முடிவில் கிரக சேர்க்கை எடுக்கலாம். ஆக பேசிக்கிலிருந்தே வரணும், ஒவ்வொரு கட்டங்கள்லேயும் என்னென்ன இருக்குது. சரி, குருவும் சுக்கரனும் எதிரிகள். அப்போ இந்த டீமில் இருக்கிறவங்க அந்த டீமுக்கு எதிரிகளாக தான் இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் நிச்சயமான எதிரிகள், ஜென்ம விரோதிகள். சரி, அந்த ஜென்ம விரோதிகள், சரி, குருவும் சுக்கரனும் எதிரிகள், ஏன் எதிரிகள்? நம்ம தான் வந்து ஏன்ற விதியை சொல்கிறதுக்காக தானே நம்ம இருக்கிறோம். பூமியின் இந்த பக்கம், இடதுகை பக்கம் இருக்கும் மாபெரும் சுவர் குரு, பூமியின் வலதுகை பக்கம் இருக்கிற மாபெரும் சுவர் சுக்கரன். அவர் பெரியவர், இவர் சின்னவர். அவர் தாதா, இவர் சின்னவர். ரெண்டு பேருக்குமே இயல்பான பொறாமையின் எதிரெதிர் தன்மையின் காரணமாக எதிரிகள். சூரியனும் சனியும் ஏன் எதிரிகள்? ஒளி பொருந்திய கிரகம், இருள் பொருந்திய கிரகம், கரெக்ட், அவ்வளோதான். ஒளி பொருந்திய கிரகம், அடுத்த எதிரிகள் இவங்க தான் ஜென்ம விரோதிகள். அப்போ இந்த 4 பேரும் இருக்கிற 9 பேரில் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? ஜென்ம விரோதிகள், சமரசமே செய்ய முடியாத விரோதிகள். அப்போ சிம்ம லக்கணக்காரனுக்கு சனி தசை வருது, பாயிண்ட் வந்துருச்சா? ஏன் வந்து வரக்கூடாத திசைன்னு சொல்கிறேன்னு புரிஞ்சிருச்சா? ரிஷப லக்கணக்காரனுக்கு குரு தசை வருது,
பாயிண்ட் வந்துருச்சா? அப்போ சனி பாவர் அதிகமான கெடுபலன்களை செய்வார் காரகத்துவத்தின்படி. குரு சுபர் காரகத்துவத்தின்படி அப்படியே தட்டி கொடுத்து கிள்ளி கொடுத்து அப்புறமா அப்படியே சாக்லேட்டை கொடுப்பார். அடுத்த காரக ஆதிபத்தியங்கள் ரீதியில் புரிஞ்சுகிறது. சரி, இப்போ அடுத்த எதிரிகள் சுக்கிரனுக்கு. சுக்கிரனுக்கு யார் எதிரியாக வர முடியும்? சனி புதன் வர முடியுமா? இந்த டீமுக்குள்ளேயே வந்துடக்கூடாது, இது ரெண்டாக புரிஞ்சுக்கணும். சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் எதிரிகள். நேரடியாக குருவை சொல்லலை, செவ்வாய் கூட சமம்னு தான் சொல்லப்படும். இந்த டெப்த்து விஷயங்களை கதைகளின் மூலமாக கூட நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ சூரியனுக்கு சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் வந்துடும். சூரியனுடைய சமக்கிரகம் புதன், எதிரி கிரகம் சுக்கிரனும் சனியும். புரிஞ்சு போச்சா? சூரியன் சமம்னு அது அதுக்கடுத்த சில நுணுக்கமான விஷயங்கள் இருக்குன்னு என்ன? புதனுக்கு முதன்மை நண்பர் யார்? சுக்கிரனோ சனியோ கிடையாது, சூரியன். அதிநண்பர் முதன்மை நண்பர் அதிநண்பர் புதனுக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் புதனுக்கு அதிநண்பர். சரி, புதனுக்கு அதிநண்பர் சூரியன். இதை தசாபக்தியோடு கனெக்ட் பண்ணுங்க. சொல்லுங்கள், புதனுக்கு அதிநண்பர் சூரியன், இதை தசாபக்தியோட கனெக்ட் பண்ணுங்க. ஆ, தசாபக்தியோட கனெக்ட் பண்ணி யாராவது சொல்லுங்க, டக்கு டக்குன்னு போகணும் கிளாஸு. அவ்வளோ தூரம் சுத்த வேண்டாம். மிதுனம் கன்னியா லக்னங்களுக்கு சூரிய தசை நல்லது செய்யும், அவ்வளோதான். அதைத்தான் கனெக்ட் பண்ணுங்கன்றேன். மிதுனம் கன்னி லக்னங்களுக்கு சூரிய தசை நன்மை செய்யும். இதுதான், இதுக்காக தான் கிரக உறவுகளை கொண்டு வந்தேன். இப்போ தசாபக்தியில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறது தெரியுதா? மேம்போக்காக 120 தசை இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இந்த கிளாஸ் கிடையாது. ஜோதிடத்தின் நுணுக்கங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கிளாஸ். அப்போ அதிநட்பு விஷயங்கள் நட்பு விஷயங்களாக மனதில் தேக்குனா தான் நீங்கள் ஒரு தசை என்ன உண்மையான பலனை செய்யும் அப்படின்றத டக்குன்னு மைண்டில் கொண்டு வர முடியும். அப்போ இங்கே 9 கிரகங்களுக்குள்ளே இருக்கிற அத்தனை நட்பு விஷயங்களையும் நீங்கள் மனசுக்குள்ளே கரைச்சி குடிச்சிடணும். அப்போ இதில் உள்ள ஒரு நுணுக்க விஷயங்கள் ரெண்டு டீமாகவும் பிரித்தாச்சு. நீங்கள் அப்படியே மேம்போக எப்படி போவீங்க? இவங்க நண்பர் அவங்க நண்பர், இவங்க எதிரி அவங்க நண்பர் எதிரின்னு தான் போவீங்க. ஆக புதனுக்கு அதிநண்பர் சூரியன்ற போது புதனின் மிதுன கன்னியா லக்னங்களுக்கு சூரிய தசை கெடுதல்களை செய்யாது. நட்பு கிரகன்றதுனால லக்னாதிபதியே அவரை நண்பராக நடக்கிறதுனால நன்மை இதாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியனுடைய சூரிய சிம்ம லக்னத்துக்கு வர்ற புதன் தசை சமபலன்களை தான் செய்யும். இப்போ அடுத்து புரிஞ்சு போச்சா? இந்த இடத்துல தான் சிம்ம லக்னத்தின் அவயோகரான புதனை நாங்கள் கொண்டு வருவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிம்ம லக்னத்துக்கு அவர் ரெண்டு புதனனும் கூடியவர், அவர் எப்படி அவயோகம் செய்வார்? கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவயோகம் தான் செய்யும். அடுத்து சந்திரனுக்கு புதன் அதிநட்பு. சந்திரனுக்கு புதன் அதிக நண்பர். இது வந்து மனசில் தேக்கிறதுக்கே சிக்கலான விஷயம். அதிக நண்பர் புதனுக்கு சந்திரன் கடும் பகை. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு ஆகவே ஆகாது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன உங்களுக்கு ஆகவே ஆகாது. இது நட்பு பகைக்குள்ளே இருக்கிற ஒரு வித்தியாசமான விஷயம். அப்போ இது அழகாக விளக்கினாங்க, கள்ளத்தொடர்பால் பிறந்துட்டான். அப்போ இந்த கள்ளத்தொடர்பு கதையை நான் ஜோதிடமணன் தேவரசியங்கிற கட்டுரைகளில் எழுதியிருக்கிறேன். அப்போ சந்திரன் தாய், புதன் மகன், தாயின் கள்ளத்தொடர்பால் பிறந்தவன் புதன் ஒரு கர்ணனைப் போல ஒரு சகல தகுதி இருந்தும் ஒரு பொதுவான இடத்துல தவறான உறவில் பிறந்த குழந்தை தன்னுடைய பிறப்பு கொடுத்து அவமானப்படுத்தும் போது தாயை வெறுக்கும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி சந்திரனுடைய கள்ளத்தொடர்பால் பிறந்தவன் சொல்லி இந்த கதை மூலமாக நமக்கு புரிய வச்சாங்க. இந்த கதை தெரியும் போது, இந்த கதை தெரியறதுக்கு முன்னாடி எனக்கும் சந்திரபுதனுடைய நட்பு வகையில் வந்து எனக்கும் இது இருந்தது. சிந்தனையில் தேக்கிறதுக்கு ஒரு இது இருந்தது, ஜென்மம் இதெல்லாம். இப்போ இந்த கதையை கேட்ட பின்னாடி உங்களுக்கு கூட சந்திர புகையை வந்து மறக்கவே மறக்காது. ஒரு ஜோதிடத்தை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோலாம் அந்த காலத்திலே கஷ்டப்பட்டுருக்கிறாங்க பாருங்கள். கதைன்னு தான் உடனே வந்து கள்ளத்தொடர்பு பகுத்தறிவாளி உடனே போயிடுவார். அவன் புராணத்தை திறந்தாலே அவன் முண்டாட்டி இவன் இவன் முண்டாட்டி அவன்ற கதை தான் ஏன் பெரிய கதைன்னுவார். இதெல்லாம் வந்து ஒரு எளிமையாக சொல்லப்பட்ட ஒரு கதைகள். ஆக இந்த விஷயத்தில் சந்திரன் இதை வந்து தசாபக்தியோட கனெக்ட் பண்ணுங்கள். சந்திர புதனை ஆமாம் வந்துட்டீங்க அவ்வளோதான் சூட்சமம்.